ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில்ஸ் வந்துமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் நீங்கள் அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்மளை எனக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம காலேஜ் போகிறோம். காலேஜுக்கு போகிறதுக்கு போது நம்ம என்ன பண்ணோம்னா என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சரியா? அந்த ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு எலிஜிபிளா, எனக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லா ஸ்காலர்ஷிப்பும் என்னென்ன உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சொல்லுவோம். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம டுவெல்த்து முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா, எஸ்சிஏவாக இருந்தீங்க அப்படின்னா, எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லாட்டி கன்வெர்ட்டட் கிறிஸ்டினாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்சிசின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி 50,000 என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து படிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி தேவையில்லை, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இயர்லி 25,000 என்ன பண்ணுறாங்க உங்களுக்காக கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th டுவெல்த் வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் சீட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் காலேஜ் ஃபீஸை ஃபுல்லாக கவர்மெண்ட்டே கட்டுறாங்க. இது ஒரு ஸ்காலர்ஷிப். அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் 6th டுவெல்த் வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து மாதம் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா 1,000 ரூபா என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். அதாவது நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 எலிஜிபிள் அப்படின்னா, இந்த கேர்ள்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, இந்த கேர்ள்ஸ் வந்து ஏற்கனவே வந்து இப்போ 6th 12th வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா படித்ததுக்கு 7.5 ரிசர்வேஷனில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மந்த்லி 1,000 வந்து ஏறிடும். அதேமாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் மந்த்லி 1,000 வந்து ஏறும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் விஷயம் எல்லாத்துக்குமே 2 ஏறும் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது. நான் இந்த கேர்ள்ஸ் வந்து நல்லா தெளிவாக நீங்கள் கேட்டுக்கோங்க. கேர்ள்ஸ் வந்து 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கேர்ள்ஸுக்கு வந்து மாதம் மாதம் 1,000 ரூபா கொடுக்குறாங்க. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதம் மாதம் 1,000 ரூபா வாங்குறனால ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம், சரியா? ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் மாதம் 1,000 ரூபாங்கிறது வந்து தனி ஸ்கீம். ஆனால் ஃபஸ்ட் கிராஜுவேட் இந்த போஸ்ட் கிராஜுவேட்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பையன் வந்து 2 எலிஜிபிளாக இருக்கலாம், இல்லை 3 எலிஜிபிளாக இருக்கான்னு வச்சுக்குவான். ஒரு பையன் வந்து 7.5 ரிசர்வேஷனில் சீட் கிடச்சிருது, அந்த பையன் அவங்க வீட்டில் ஃபஸ்ட் கிராஜுவேட், அதே மாதிரி அந்த பையன் வந்து எஸ்சியாக இருக்கான் அப்படின்னா இதில் எந்த ஸ்காலர்ஷிப் சார் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா மூணுமே கிடச்சிருமா? அப்போ மூணுமே கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது? 75,000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீயில் படிப்பான அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இதை தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோ, தான் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த பையனுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனில் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் இல்லாமல் போயிடும், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் இல்லாமல் போயிடும். ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் நார்மலாக பசங்களுக்கு கிடைக்கும். அதுவே பொண்ணுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6th 12th வரைக்கும் அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மந்த்லி 1,000 கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பும் என்னான்னு சொல்லி பார்த்தா எலிஜிபிள் தான். இல்லை எஸ்சியாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் தான். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே எலிஜிபிள். அதாவது நீங்கள் 12th வந்து 80% மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் எல்லா பேருமே என்னன்னு சொல்லி பார்த்தா எலிஜிபிள் தான். ஆனால் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் ரேண்டமாக எல்லா பேத்துக்குமே கொடுக்குறது கிடையாது. குறிப்பிட்ட நம்பர்ஸ் அவங்களும் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தா செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நமக்கு அப்ளை பண்ணுறதை பற்றி நம்ம வீடியோ வந்து வரக்கூடிய நாட்களை தெளிவாக போட்டலாம். ஏன்னா வந்து 12th முடிச்சாவே அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அப்ளை பண்ண போனோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும், காலேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண பின்னாடி தான் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதை பற்றின அப்டேட் வந்தோடனே நான் வீடியோ வந்து தெளிவாக போகிறேன்.
ஓகே சார், இந்த காலர்ஷிப் ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ இந்த காலர்ஷிப் வாங்காமல் எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது உங்கள் பேரண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப் பார்க்கக்கூடாது. கவர்மெண்ட் ஜாப் பார்த்தாங்க அப்படின்னா, உங்கள் பேரண்ட்ஸ் வந்தாவது உங்கள் ஃபாதரோ இல்லை உங்கள் மதரோ யாராவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த காலர்ஷிப் எதுக்குமே எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி உங்களோட இன்கம் சரியா, அதாவது இயர் பர் ஆனத்துக்கு நீங்கள் என்ன முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க, அது 2 lakh சரியா, அதாவது 2 lakh இல்லாட்டி அதுக்கு குறைவாக இருக்கு இன்கம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த காலர்ஷிப் ஃபுல்லாக கிடைக்கும். இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணும் பார்த்துக்கணும். அதனால நீங்கள் இந்த காலர்ஷிப் எல்லாமே தெளிவாக நீங்கள் இது இப்போ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். அதனால் இவ்வளோ காலர்ஷிப் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் லோனை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இன்னமும் எஜுகேஷன் லோனை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.